கொங்கு நாடு என்பது ஒருபோதும் அமையாது என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி திட்டவட்டமாக கூறியுள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவரும் கேரள மாநில முன்னாள் ஆளுநருமான பேராசிரியர் ப. ராமச்சந்திரனின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழா சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப்படத்திற்கு தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி, முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு, சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் திரு செல்வ பிறந்தகை உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு கே எஸ் அழகிரி, கொங்கு நாடு என்பது ஒருபோதும் அமையாது என்றும் அது வெறும் கற்பனைதான் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் பிரிவை ஏற்க மாட்டார்கள் என்றும் ஒற்றுமையை தான் விரும்புவார்கள் என்றும் திரு கே எஸ் அழகிரி குறிப்பிட்டுள்ளார். பேராசிரியர் பாரா அவர்களுடைய நூற்றாண்டு பிறந்தநாள் நிகழ்வு இன்றைக்கு தமிழக காங்கிரஸ் கட்சியின் சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழக காங்கிரஸ் வரலாற்றில் மிக முக்கியமான இடத்தை பெற்றவர் பாரா அவர்கள். தமிழகத்தை பிரிப்பது என்பது அல்லது தமிழ்நாட்டில் பிரிவினையை உருவாக்குவது என்பது ஒரு காலத்திலும் இயலாத காரியம். சில அரசியல் காரணங்களுக்காக சிலர் சொல்லுகிறார்கள், ஆனால் தமிழக மக்கள் பிரிவினையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பிரிவினைவாதிகளுக்கு தமிழகத்தில் ஆதரவும் கிடையாது. தமிழகம் என்பது பரந்துபட்ட ஒரு தமிழகமாக இருந்தால்தான் வெற்றி பெற முடியும். நாம் பல ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையாக கூட வளர முடியும். பாரதிய ஜனதாவினுடைய பிரித்தாளுகிற சூழ்ச்சியினுடைய ஒரு பகுதி தான் இது. எனவே இது வெற்றி பெறாது. தமிழக காங்கிரஸ் இதை வன்மையாக கண்டிக்கும்.